ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் சீரியல் கனெக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த தொடர் இணைப்பு சீரியல் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்னோட கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினோ 10 மார்க் கொஸ்டினாவோ நம்ம ஸ்கூல் டேஸ்லேயும் இது வரும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக இது வந்து டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா, தொடர் இணைப்பின் மொத்த மின்தடையானது தனித்தனி மின்தடையாக்கிகளின் மின்தடைகளின் கூடுதலுக்கு சமமாகும். இங்கே இருக்குது, இதை எழுதணும். ஸோ அதே இங்கிலீஷில் சொல்லணும்னா, டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ரெசிஸ்டர். ஸோ இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் பெஸ்ட்டாக சொல்லணும்னா, அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ்னு நம்ம பார்க்குறப்போ, ஃபஸ்ட்டு அதனுடைய பயன்கள் அதாவது அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா, இது வந்து பேட்டரி அப்ளிகேஷன்ஸ், பேட்டரிகள் யூஸ் பண்ணலாம். அதேமாரி நம்ம பார்க்குற அந்த சீரியல் லைட்டில், இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டேஸ்லாம் சீரியல் லைட்ஸ்லாம் போடுவாங்க, அந்த சீரியல் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் கனெக்ஷன் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நேம்லே வந்து சீரியல்னு வரும். ஸோ சீரியல் லைட் அதனால தான் சீரியல் லைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதனுடைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கனெக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும், எண்டு டு எண்டு ஈஸியாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பல்பு சீரியல் கனெக்ஷன் எதனா ஒரு பல்பு ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக போயிடும், அது வேஸ்ட்டு தான். ஸோ அதுதான் இதனுடைய ஒரு டோட்டல் இது. ஸோ இதில் எதனா ஒரு டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். சம்ஸ் பார்க்கலாம். இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து என்னென்ன, இதான் கிவன் கொஸ்டின்ஸு. கொஸ்டின்ஸ் வந்து நான் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் வந்து நமக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இனிஷியலாக இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு சீரியல் சர்க்கியூட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலிருந்து எனக்கு வந்து இப்போ என்ன என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா, R1 என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதாவது டோட்டல் வோல்டேஜ், மொத்த மின்னழுத்த வேறுபாடு வந்து 250 வோல்ட் அது கொடுத்துட்டாங்க. இண்டிவிஜுவலாக வந்து R2னுடைய வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 80 வோல்ட்டு. அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் 3 வேல்யூவே கொடுத்துட்டாங்க 50 ஓம்ஸ்ன்ட்டு. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு தான் நம்ம இப்போ போட்டாகணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னென்னா, வி ஈக்குவல் டு I × R. ஸோ இப்போ நான் VT எடுத்துக்கிறேன்னா, VT வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. VT வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 250. அதே மாதிரி இது RT நான் எடுத்துக்கிறேன். அவங்க கரண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, 2 ஆம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. × RT எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, நான் வந்து RT அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ இப்போ RT இஸ் ஈக்குவல் டு 250/2. நம்ம இதை வகுத்தோம்னா 125 ஓம்ன்றது வரும். ஸோ இதிலேருந்து என்ன நினைக்கணும்னா, RT இஸ் ஈக்குவல் டு 125 ஓம். ஸோ எனக்கு இன்னொன்று என்ன தெரியும்னா, RT இஸ் ஈக்குவல் டு நம்ம தொடர் இணைப்புக்கு உண்டான ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, இதுதான் தொடர் இணைப்புக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, RT இஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3. ஸோ இப்போது R1 என்னன்றது எனக்கு தெரியாது, R2ன்றது என்னென்னு எனக்கு தெரியாது, R3ன்றதோடைய வேல்யூ தெரியும். நான் ஃபார்முலா எழுதிட்டு அது கீழே நான் எழுதுகிறேன். ஸோ R1 + R2 + R3 வந்து 50 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ RT வந்து டோட்டல் வோல்டேஜ் வந்து 125 ஓம்ன்றது நமக்கு தெரியும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, R1னுடைய வேல்யூ தான் என்னன்றதை கேட்குறாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். V2னுடைய வேல்யூ வந்து 80 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம V1க்கு வந்து I × R1 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி V2க்கு I × R2ன்னு சொல்லுவோம். ஸோ I வந்து நம்ம தொடர் இணைப்பை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், அதாவது மின்சாரம் வந்து மாறிலின்றதுனால அது வந்து அதுவாக என்ன 2 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக, அதுவே தான் வரப்போகுது.
வோல்டேஜ் வந்து 80 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க, அது எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 80 வோல்ட் அப்படின்றத, அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி கரண்ட்டு வந்து 2 ஆம்ப்ஸ் கான்ஸ்டன்ட்டு, ஸோ R2 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 ஆம்ப்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ எனக்கு R2 கிடச்சிருச்சு, R2 வந்து 40 ஓமு, R2 40 ஓம் அப்படின்றப்ப அடுத்து வந்து இந்த RTக்குண்டான ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். R1 என்னன்றது எனக்கு தெரியாது, R2 40 தெரியும், R3 50 அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது 125 ஓமு, R1 ப்ளஸ் 50 ப்ளஸ் 40 90. ஸோ இதிலேருந்து நான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு 125 மைனஸ் 90. ஸோ இப்போ நான் 125லேருந்து 90 சப்ராக்ட் பண்ணனா 35. ஸோ இப்போ R1னுடைய வேல்யூ 35 ஓம். ஸோ இது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் குவஸ்டின்ஸ்க்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. இதான் சம்மனுடைய ப்ரொசீஜர். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ.